வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்னு சொல்லப்படுகிற எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இந்த அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க எப்படி நாமினியை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதற்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும் இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படி என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்கிறவங்களாம் அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு நாமினியை ஆட் பண்ணணும் அப்படிங்கிற புது அப்டேட் வந்திருக்கு இந்த நாமினியை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களாம் உங்களோட நாமினியை ஆட் பண்ண யூனிஃபைடு போர்ட்டல் ஹைஃபன் மெம் டாட் இபிஎஃப் இண்டியா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு விஷயம் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஏஎன் நம்பர் அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் அண்டு பாஸ்வேர்டு இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் ஸோ உங்களோட யூஏஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஜா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க மேலே இருக்கிற கேப்ச்சா இமேஜை அப்படியே கீழே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே சைன் இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு

நம்ம இப்போ நாமினி அப்டேட் பண்ணுறதுனால ஃபைல் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனபிள் டு ப்ரொசீட் ப்ளீஸ் அப்லோட் யுவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு கொடுத்து அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போனீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கிற இடத்துல சேஞ்ச் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ டிஜிட்டல் கேமரா மூலமா தான் எடுத்துருக்கணும் அதே மாதிரி உங்க போட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்து ஃபோர் பாயிண்ட் இருக்கணும் அதே மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் ஃபேஸ் விசிபிளா இருக்கிற மாதிரி போட்டோ எடுங்க அதே மாதிரி போட்டோ ஃபார்மட் பாத்தீங்கன்னா ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபிஜி ஃபார்மட்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட போட்டோவை அப்லோட் பண்ண இங்க பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோட உங்களோட போட்டோ அப்லோட் ஆயிரும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த சர்க்கிள் உங்களோட ஃபேஸ் வர மாதிரி உங்களோட உங்களோட போட்டோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க டவுன்ல பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோவை ஜூம் பண்றதுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருப்பாங்க அதை ட்ராக் பண்றது மூலமா உங்களோட போட்டோ ட்ராக் அண்ட் ட்ராப் ஆகும் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆனதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிரிவியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்லோட் போட்டோகிராஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப் மெசேஜ் வரும் அது ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களோட போட்டோ அப்லோட் ஆகும் உங்களோட போட்டோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வியூ பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க இதுல என்ன என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுது அப்டேட் ஆகாம இருக்கும் அதெல்லாம் ரெட் கலரில் ஷோ ஆகும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பென் ஐக்கான் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா என்னோட பர்மனென்ட் அட்ரஸ் அண்ட் கரண்ட் அட்ரஸ் அப்டேட் ஆகாமல் இருக்குது நான் அந்த பென் ஐக்கான கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட பர்மனென்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா லைன் ஒன்றில் பார்த்திங்கன்னா உங்களோட வீட்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைன் டூ எந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட சிட்டி எது உங்களோட ஸ்டேட் எது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது எது அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோட் எது அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ ஒரு வேலை உங்களோட பர்மனென்ட் அட்ரஸ் கரண்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதை எனபிள் பண்ணுறது மூலமாக உங்களோட பர்மனென்ட் அட்ரஸை கரண்ட் அட்ரஸ்க்கும் அப்ளை ஆயிரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களோட கரண்ட் அட்ரஸை மேனுவலா என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட கரண்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனென்ட் அட்ரஸ் ரெண்டுமே அப்டேட் ஆயிரும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோட உங்களோட ப்ரொஃபைல் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்டேட்டாக இருக்குது அடுத்தது உங்கள் ப்ரொஃபைலுக்கு கீழே பாருங்க சர்வீஸ் அண்ட் நாமினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலாம் ஷோ ஆகும் இந்த பேஜில் டாப் நேவிகேஷன் பாரில் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா இ நாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி அப்டேட்டடாக இருக்கும் இந்த பேஜாக ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் எஃபிஎஸ் ஸ்கீம் நைன்டீன் செவன்டி ஒன் நாட் ப்ரொவைடட் அப்படிங்கிற மாதிரி ரெட் கலரில் ஷோ ஆகும் ஸோ இதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபைல் டீட்டெயில் சேவ்டு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டிக்ளரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எஸ்ஆர் நோ ஆப்ஷன் கேட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா தேர்ட் பர்சனாக யாராவது ஒருத்தராக நீங்கள் நாமினியாக என்ட்ரி பண்ணலாம் நாமினியாக என்ட்ரி பண்ணுறதுக்கு இங்கே சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க அதை என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும் ஒரு வேலை எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடெயில்ஸாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும் இங்கே என்னென்ன டீடெயில் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஆதார் கார்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ அவங்க ஆதார் கார்டோட நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் அவங்களோட ஆதார் கார்டில் அவங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜெண்டர் அவங்க மேலா ஃபீமேலாக என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன் அவங்க உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ரிலேஷன் ஃபாதரா மதரா சிஸ்டரா எந்த டைப் ஆஃப் ரிலேஷன் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் அதாவது உங்கள் வீட்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ் இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடெயில்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பிரான்சோட நேம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை இங்க என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கார்டியன் டீடைல்ஸ் இது வந்து நீங்க எம்டியா விட்டுருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டோ இங்க போட்டோ அப்லோட் பண்றதுக்கு கிளிக் டு அப்லோட் போட்டோகிராஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பா போறோம் இதுல பாத்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களோட போட்டோகிராஃப் எப்படி அப்லோட் பண்ணுட்டு நம்மளோட ப்ரொஃபைல் போட்டோ அப்லோட் பண்ணும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி ப்ரீவியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணினா ரைட் சைட்ல அப்லோட் போட்டோகிராஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பா போறோம் அதை ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரீஹேன் ஒரு பாப்பா போறோம் அதுவும் ஓகே அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் உடனே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் இதை பார்த்தீங்கன்னா சேவ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்களோட நாமினி அப்டேட் ஆயிரும் ஒருவேளை நீங்கள் ஒன் ஆர் மோர் நாமினி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் பாருங்க ஆட் ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி மோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இபிஎஃப் நாமினேஷன் ஒரு டேப் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதில் பாருங்க செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த செக் பாக்ஸை எனபிள் பண்ணிக்கோங்க எனபிள் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட பி எஃப் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு ஷேர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஒரே ஒரு நாமினியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துக்கலாம் இல்ல ஒன் ஆர் மோர் நாமினியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பேத்துக்கும் பிப்டி பிப்டியா கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சேவ் இபிஎஃப் நாமினேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உங்களோட நாமினி டீடைல்ஸ் அப்டேட் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்